ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஏப்ரல் மாதம் 8 திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு வலது பாரிசத்தில். ரோமர் 8:34 சொல்கிறது, கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கும் நமக்காக பிதாவுடைய வலது பாரிசத்திலே பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். வாக்கு கிடங்காத பெருமூச்சோடு நமக்காக மன்றாடி கொண்டே இருக்கிறார். கிருபையின் தருணங்களை கூட்டி தந்து கொண்டே இருக்கிறார். இயேசு இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் வந்தது. தம்முடைய சீஷர்களோடு கூட அவர் அன்பாய் பேசிக்கொண்டே எருசலேமிலிருந்து பெத்தானியா வரையிலும் சென்றார். அந்த ஒலிவமலை சாரலிலே நின்று கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அந்த நேரத்தில் எல்லாரும் கண்ணீர் சிந்தியிருப்பார்கள். இருதயம் பொங்கி இருந்திருக்கும். இயேசு ஆசீர்வதித்து கொண்டே நின்றார். ஒரு மேகம் இறங்கி வந்தது. இயேசு மேகத்தின் மேல் ஏறி உயரே எடுத்துக்கொள்ளப்பட்டார். மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறது. இயேசு பரலோகத்திற்கு போன காட்சியை சீஷர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். எதுவரை பார்த்து கொண்டிருந்தார்கள்? இயேசு மேலே போக போக சிறிய உருவமாகி புள்ளியாகி மறைந்து விட்டாரா? காணக்கூடாதபடி மேகத்திற்குள் சென்று விட்டாரா? இல்லை. உங்களுக்கு அருமையானவர்களை வழி அனுப்ப விமான நிலையத்திற்கு செல்லுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரிகிற நேரம் வருகிறது. அருமையானவர் விமானத்தில் போய் ஏறுகிறார். விமானம் அதன் ஓடுதளத்தில் வேகமாய் ஓடி திடீரென்று மேலாக போய் அது உங்கள் பார்வைக்கு மிக சிறியதாகி காணப்படுகிறது. 5 நிமிடத்திற்குள் அது ஒரு புள்ளியாகி மேகத்திற்குள் சென்று விடுகிறது. அந்த விமானம் இறங்குவதை பார்க்க முடியாது. ஆனால் இயேசு அப்படி மறைந்து விடவில்லை. அவர் பிதாவுடைய வலது பாரிசத்திலே போய் உட்காருகிற வரையிலும் சீஷர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். வானம் திறக்கப்படுகிறதையும் பிதாவையும் பார்க்கிறார்கள். இயேசு வலது பக்கத்தில் உட்காருகிறாரா அல்லது இடது பக்கத்தில் உட்காருகிறாரா என்கிறதை கவனிக்கிறார்கள். அவர் வலது பக்கத்தில் உட்காருகிற வரையிலும் முழுவதுமாய் தரிசிக்கொண்டே இருக்கிறார்கள். வலது பக்கத்தில் வீற்றிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசிக்கொண்டும் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு கிருபையின் தருணங்களை வாங்கி தந்து கொண்டும் இருக்கிறார். இன்னும் 1 வருடம் நீட்டித்து கொடுப்போம். இந்த மகன் கனியுள்ள வாழ்க்கை வாழ்கிறானா பார்ப்போம் என்றெல்லாம் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் அப்படி புரிந்து பேசுவதனால்தான் இன்று நாம் ஜீவனுள்ள தேசத்தில் இருக்கிறோம். அவர் பரிந்து பேசுகிறது மாத்திரமல்ல, பிதாவினிடத்தில் நமக்காக பேசி பரிசுத்த ஆவியை அனுப்பி தருகிறார். உன்னத பலத்தை அனுப்பி தருகிறார். நாம் கர்த்தருக்கு சாட்சியாய் விளங்கும்படி எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் கர்த்தருக்காக நிலைநிற்கும்படி ஆவியின் ஒத்தாசையை நமக்கு அனுப்பி தருகிறார். தேவப்பிள்ளைகளே, உங்களுடைய கண்கள் பிதாவுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கட்டும். அவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். பரிசுத்த ஆவியை அனுப்பி கொடுக்கிறார். வாசஸ்தலங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்றைய நினைவிற்கு யோவான் 14:3, நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். இன்றைய வேத வாசிப்பு காலை 1 சாமுவேல் 10:11 மற்றும் 12 அதிகாரங்கள், மாலை
லூக்கா 9:37 62 முடிய. அன்புக்குரிய அந்தந்துள்ளப்பு வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவானவர் மீண்டும் நமக்காக வருவார். நாமும் ஆயத்தமாயிருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.